قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين إلى يوم الدين. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்து நமக்கு பல்வேறு நியமத்துகளையும் அருக்குடைகளையும் தந்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத்தாக இருக்கக்கூடிய ஒன்று இஸ்லாம், ஈமான் என்ற பாக்கியம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாம், ஈமான் என்ற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்து அந்த இஸ்லாத்தை நமக்கு அறிவிப்பு செய்யக்கூடிய குர்ஆனையும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். ஆனால் மிகப்பெரிய ஒரு கைசேதம் என்னவென்றால், எத்தனையோ இஸ்லாமிய மக்களுக்கு, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு குர்ஆன் ஓத தெரியாது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. அருமையானவர்களே, பெரியோர்களே, நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும் என்று அனைவரும் ஆசைப்படுவார்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நல்லவர்களாக இருந்தாலும் சரி, தீயவர்களாக இருந்தாலும் சரி, மறுமையில் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று ஆசைப்படாதவர்களே யாரும் இல்லை. எல்லோரும் ஆசைப்படுவோம். அந்த நேரத்திலே நமக்கு பரிந்துரைக்கு யாராவது இருப்பார்களா? உலகத்திலே ஒரு காரியத்தை நாம் அடைய வேண்டும் என்றால், ஒரு ஸ்கூலிலே சேர்த்த வேண்டும் என்றால், ஒரு காலேஜிலே சேர்த்த வேண்டும் என்றால், யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டார்களா என்று நினைக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இதே போன்று நாளை மறுமையிலே நமக்காக சில விஷயங்கள், சில அமல்கள், சில இபாதத்துகள் பரிந்துரை செய்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய கலாம் என்று சொல்லக்கூடிய குர்ஆனாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், يأتي القرآن يوم القيامة شفيعا لأصحابه. உலகத்தில் யார் குர்ஆனை எடுத்து ஓதினார்களோ அந்த குர்ஆன் அவர்களை தோழர்களாக, லஅஸ்ஹாபிஹி தோழர்களாக எடுத்துக்கொண்டு நாளை மறுமையில் அந்த குர்ஆன் அவர்களுக்காக பரிந்துரை செய்கின்றது, ஷஃபாஅத் செய்கின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். يأتي القرآن, குர்ஆன் நாளை மறுமையில் வந்து சொல்லும், அல்லாஹ்வே இவருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, இவர்களுக்கு நீ சொர்க்கத்தை வழங்குவாயாக என்று நமக்காக பரிந்துரை செய்யும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், ஷஃபாஅத்து லிரஜுலின் ஹத்தா குஃபிர லஹு, அடியாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத வரை குர்ஆன் அடியாருக்காக அல்லாஹ்விடத்திலே வாதாடி கொண்டிருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அருமையான தாய்மார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தினந்தோறும் வாட்ஸ்அப்பை ஆன் செய்கிறோம், ஃபேஸ்புக்கை ஆன் செய்கிறோம், யூடியூபை ஆன் செய்கிறோம், குர்ஆனை தினந்தோறும் திறந்து பார்க்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். வீட்டுக்கு வந்தால் வீட்டில் குர்ஆன் இருக்கிறது, மஸ்ஜிதுக்கு சென்றால் மஸ்ஜிதில் குர்ஆன் இருக்கிறது. தினந்தோறும் குர்ஆனை தொடக்கூடியவர்களாக வந்து நாம் இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். சிலர் வெள்ளிக்கிழமை வந்தால் குர்ஆனை தொடுவார்கள், சிலர் ரமபான் வந்தால் தான் குர்ஆனை தொடுவார்கள். ஆனாலும் சோழர்கள் தினந்தோறும் நமக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் குர்ஆனை எடுத்து நாம் ஓத கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி ஓதினால்தான் நாளை மறுமையிலே நாம் குர்ஆனுடைய பரிந்துரையை பெற முடியும். அது மட்டுமல்ல, இந்த குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்கள் மீது இறக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த குர்ஆனை நாம் மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால் என்ன ஆயிருக்கும் என்பதை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு செய்தி சொல்கிறான். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரஐதா خَاشِعًا مُتَصَدِّعًا مِنْ خَشْيَةِ اللَّهِ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நம்மை பார்த்து சொல்கிறான், மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மை பார்த்து சொல்கிறான், நபியே, இந்த குர்ஆனை நாம் மனிதர்கள் மீது இறக்கி வைத்திருக்கிறோம், அதே மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால் லரஐதஹு, நீங்கள் பார்த்திருப்பீர்கள், خَاشِعًا பயத்தால், مُتَصَدِّعًا مِنْ خَشْيَةِ اللَّهِ பயத்தால், அந்த குர்ஆன் மலை, குர்ஆனை நாம் மனிதர்கள் மீது இறக்கி வைத்திருக்கிறோம், அதே மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால் மலை வெடித்து சின்னா பின்னமாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நமக்கு ஏதாவது உணர்வு இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வத்தல்கல் அம்ஸாருன் குரிபுஹா லின்நாஸ் லஅல்லஹும் யதஃபக்கரூன், மனிதர்கள் சிந்திக்க வேண்டும், உணர வேண்டும் என்பதற்காகத்தான்
இப்படிப்பட்ட உதாரணங்களை நாம் சொல்கிறோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆக அருமை சகோதரர்களே, தினந்தோறும் நம்முடைய நேரத்தை வீணடிக்காமல் ஒரு முறையாவது குர்ஆனிலே தினந்தோறும் ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் குர்ஆனை ஓதி குர்ஆனுடைய பரிந்துரையை நாளை மறுமையிலே பெறுகின்ற மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.